வணக்கம் நண்பர்களே, இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவில் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய அனுபவத்தை சொல்லி தான் நான் ஆரம்பிப்பேன். இப்போ இந்த வீடியோவில் ஒரு பெண்ணோட அனுபவத்தை நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். இந்த பெரிய பெரிய யூடியூப் வீடியோவிலலாம் பெரிய பெரிய அதாவது நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது 1 லட்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களோட யூடியூப் சேனலில் வந்து அந்த சூரத்துடைய அஜ்மீரா பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீடியோ எப்பவும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றியே. ஆனால் அதை பற்றி ஒரு பொண்ணு வந்து நேரடியாக நம்மளை மாதிரி ஒரு நடத்தப்பான ஒரு பொண்ணு தொழில் தொடங்கணும், நேரடியாக போய் சாரி பர்ச்சேஸ் பண்ணலாம்னு அஜ்மீரா கடைக்கு போயிருக்குது. அதோடைய ஆடியோ வந்து சில பேருக்கு பல பேருக்கு யாருக்குமே லிங்க், அதாவது சரியாக தெரியல, அதோடய அனுபவத்தை வந்து ஒரு வீடியோவாக வெளியிட்ருக்குது. அதை நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அஜ்மீரா கடையை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்கன்ட்டு நீங்களே கொஞ்சம் கேளுங்க. அப்புறமா நான் சொன்னது உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்க ஒரு நிமிஷம். நாங்க ஆல்ரெடி ஒரு ஷாப்ல வந்து 40,000 ஷாப்பிங் பண்ணியாச்சு. அதனால நாங்க 10,000 தான் எங்களோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா 10,000 அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஓகே உங்களுக்கு எது ஓகேவோ அதை பண்ணுங்க. சிலர் வந்து 1 லாக்கு பாப்பாங்க, பார்த்துட்டு 10,000 வாங்குவாங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்டே எனக்கு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு காட்டுவேன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 10,000 தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த கலெக்ஷன்ஸுமே அவங்க நமக்கு ஒன்னா ரேட் வைஸா எடுத்து காமிக்கிறது இல்லை. அப்படி பண்டில் 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 அப்படி குமிச்சு மழை மாதிரி அது மேல ஏறி நடந்து போறாங்க. அந்த அளவுக்கு தூக்கி போட்டு குமிச்சு வச்சிருக்காங்க. நம்ம போனோம்னா அவங்க 150 தான் ஸ்டார்டிங் பிரைஸ். மற்றபடி 60-70 அங்க சாரீஸே கிடையாது. 150 தான் ஸ்டார்டிங் பிரைஸ். அந்த சாரீஸ் வந்து 10 பீஸா பண்டில கட்டி வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 3-4 மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு நல்லா இருக்கும், டிசைன்ஸ் தான் நல்லா இருக்கும், மற்ற எதுவுமே நல்லாவே இல்லை. அதுதான் எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம அதுல இருந்து அதுல ஏதாவது ஒரு பண்டில் நம்ம எடுத்துக்கணும். அதை ஓபன் பண்ணி பாக்குறதுக்குலாம் நமக்கு டைமே இருக்காது, டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதுல நம்ம ஏதாவது ஒரு பீஸ் எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம சொல்ற எதுவுமே அவங்க கேட்கல. நான் கிரேப் மெட்டீரியல் போனதுல இருந்து 10 தடவை கேட்டேன், அவங்க கடைசியில காட்டவே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா சாரீஸ் எதுவுமே நான் சவுத் இந்தியன் ஸ்டைல்ல கொடுங்க நான் நிறைய தடவை கேட்கிறேன், அங்க எதுவுமே நம்ம பார்த்தே வாங்க முடியாது. அவங்க அப்படி பிச்சு கீழே போட்டிருக்காங்க. அதுல வேணா நம்ம ஏதாவது 2-3 சாரீஸ் ஓபன் பண்ணிருக்கிற சாரீஸ் பாக்கலாம். மற்றபடி அவங்க எல்லாம் பண்டில் 8, 10, 12 அப்படிதான் வச்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம ஒரு சாரியை ஓப்பனே பண்ணாம சும்மா தொட்டு பாத்துக்கலாம், அவ்வளவுதான். உள்ள டிசைன்ஸ் எப்படி இருக்கும் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. அது அப்படியே அவங்க பண்டில் பண்டிலா 8-10 வச்சிருக்காங்க. நமக்கு தேவையான பண்டில்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட ரேட் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். 150 இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. 150 அப்புறம் 160 அப்புறம் கரெக்ட் அப்புறம் 252 அப்படி அந்த ரேஞ்சுக்கு போயிருது. அப்ப 250 சாரியில வந்து அவங்க 12 பீஸ் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா நமக்கு அதுவே 2,500 கிட்ட போயிருது. அப்படிதான் இருந்துச்சு. ஒன்னா ஓகே அப்படி சாரீஸ் எடுத்துட்டு வந்தோம், அது 10,000 ஆயிடுச்சு. ஆனா அது மனசே இல்லை எடுத்துட்டு வர்றதுக்கு, ஏன்னா அது அவ்வளவு குவாலிட்டி இல்லை. அது நமக்கு நம்ம அதை எடுத்துட்டு வந்து நம்ம சேல் பண்ற அளவுக்கு அதுல நமக்கு ப்ராஃபிட் ஒண்ணுமே கிடைக்காது. அதனால ஓகே நம்ம அப்போ இந்த இது சுடிதார் மெட்டீரியல்ஸ் பாக்கலாம் அப்படின்னு சொன்னா அது கூட பாத்தீங்கன்னா எதுவுமே நல்லல. 180-190 தான் வச்சிருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே நல்லல. நான் வாங்கிட்டு வந்த எல்லாமே 500 மேலதான். 500 மேல வாங்கிட்டு வர்றதுமே 500 பீஸ் வந்து 12 பீஸா கட்டி தான் வச்சிருக்காங்க. அதை தான் நம்ம வாங்கிட்டு வர முடியும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம அப்ப நம்ம கஸ்டமருக்கு என்ன ரேஞ்சுக்கு அதை சேல் பண்றது? எல்லாமே 500 மேலதான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. அப்புறம் சுடிதார் மெட்டீரியல பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில் பார்த்தோம்னா அதுவே எனக்கு 12,000 மேல ஆயிடுச்சு. சரி ஓகே, அப்ப நாங்க வாங்கின சாரீல கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா பயங்கரமா கோவப்பட்டுட்டு சொல்லோ சொல்லோ சொல்லோன்னு ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிச்சு அந்த பொண்ணு. பில் எல்லாம் தூக்கி எரிஞ்சிச்சு. எனக்கு என்னது இந்த மாதிரி நீங்களே பில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணுகிட்ட பில்ல தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரி போச்சு. என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட், இவ்வளவு நேரம் என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க 4:00 உள்ள போனோம். நாங்க 6:30 கிட்டதான் கடைக்குள்ளேயே எங்களை விட்டாங்க. அவ்வளவு நேரம் நாங்க வெயிட்டிங் ஹால்ல தான் வெயிட் பண்ணோம். நாங்க 2-2.5 hours அவங்க கஸ்டமரா நாங்க வெயிட் பண்ணும் போது அவங்க எங்களுக்கு காமிக்கிறவங்க வந்து 2 மணி நேரத்துக்கு அவங்க எங்களுக்கு காமிச்சனால அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சா. அப்படி கூட நான் 20,000 மேல ஷாப்பிங் பண்ணோம். அதுக்கு கூட அந்த பொண்ணுக்கு பொறுமை இல்லை, நீங்க சாரி பார்த்த டைம் வேஸ்ட் அப்படின்னா. அவ சாரி எதுவுமே எங்களுக்கு காட்டவே இல்லை, சும்மா எங்களுக்கு காலில் கையில பட்டது நாங்க தேடி நாங்களா எடுத்துக்கிட்டதுதான். மற்றபடி அவ அங்கேயும் ஓடிட்டே இருந்தாலும் தவிர எங்களுக்கு தேவையானது நாங்க கேட்ட கலெக்ஷன்ஸ் எதுவுமே அவ காமிக்கவே இல்லை. அதனால போறவங்க அஜ்மீரா என்ன போகாதீங்க, அங்க நமக்கு தேவையான சின்ன லெவல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது சூட்டபிளான பிளேஸ் இல்லை. சின்ன சின்ன ஷாப் இப்ப பஜ்ரங் போனோம் குர்த்திஸ் பாக்குறதுக்கு, அவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து எல்லாமே எண்ட் வரைக்கும் பொறுமையா உட்கார்ந்து ஒன்னொன்னா எங்களுக்கு காட்டிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த ஷாப் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரீசனபிளான ரேட்டாவும் இருந்துச்சு. அது மாதிரி சின்ன ஷாப்பை செலக்ட் பண்ணி போங்க. அஜ்மீராவுக்கு தயவுசெய்து போகாதீங்க, யூடியூப்பை பார்த்து ஏமாறாதீங்க. நிறைய தமிழ் மக்கள் வந்திருந்தாங்க,
அவங்க நம் ரொம்ப பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்க 2 லட்சம் 3 லட்சத்துக்கு வாங்குறவங்க நீங்க போங்க, அது உங்களுக்கு ஓகேவா இருக்கலாம். ஆனா சின்ன லெவல்ல இப்பதான் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், 50,000 குள்ள நான் ஷாப்பிங் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க தயவு செய்து அஜ்மீரா போகாதீங்க. ஏன்னா அங்க அவங்க இந்த சின்ன அமௌண்ட்ல 10 to 12, 20 அந்த மாதிரி ரேஞ்ச்ல வாங்குற யாருக்குமே அவங்க கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்ல, சரியான மெட்டீரியலை நமக்கு எடுத்து காட்டுறதும் இல்ல. நம்ம அவங்க பண்டில் பண்டலா வச்சிருக்காங்க, அவங்க சொல்றதை நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் நம்மளோட இஷ்டத்துக்கு எதுவுமே அங்க ஷாப்பிங் பண்ண முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு நம்மள திணிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கம்மியா நம்ம ஷாப்பிங் பண்றோம், 2 மணி நேரத்துல 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணது கூட அவங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்னு சொல்றாங்க. நம்ம 2 மணி நேரத்துல 1 லட்ச ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணா உங்களுக்கு ஓகேன்னு சொல்றாங்க. அதனால நீங்க யூடியூப் பார்த்து ஏமாந்து அஜ்மீராக்கு நம்ம போகாதீங்க. தேங்க்யூ சோ மச். இப்போது அந்த ஆடியோவை நீங்கள் சாரி அந்த வீடியோவை நீங்கள் நண்பர்களுக்கு கேட்டிருப்பீங்க. இது வந்து அந்த பொண்ணுடைய நேரடியான ஒரு அனுபவம் தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணேன். இப்போ இதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? அந்த பொண்ணோட அனுபவத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்குறேன்னா, இந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த நீங்கள் யூடியூப் அப்லோட் பண்ணுறீங்கள, வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களா, அதாவது நீங்கள்லாம் பெரிய பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் பக்கம்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களை நம்பி தான் அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சும்மா அவங்க கொடுக்குற 5-10க்கு நீங்கள் வாங்கி வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி தான் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ஏமாந்துட்டு அஜ்மீரா அங்கங்கன்னு போய் காசுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு செலவு பண்ணிகிட்ருக்கிறாங்க, வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதாவது என்னென்னா குறிப்பாக சொன்னால் நட்டமாகிட்டுருக்கிறேன், அதான் நம்ம வந்து ஓப்பனாகவே சொல்ல முடியும். ஸோ தயவுசெய்து ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது எங்களை மாதிரி மக்களுக்கு, அதாவது எங்களை மாதிரி ஒரு நடத்துகிற மக்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நீங்கள்லாம் பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய நீங்கள்லாம் வீடியோலாம் மேக் பண்ணுறீங்க, நல்லா கிராஃபிக்ஸ் பண்ணிலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, அதை நம்பி நாங்கள்லாம் சில நண்பர்கள்லாம் அதாவது என்ன பல பேர் நாங்கள் வந்து ஏமாந்துட்டு இருக்கிறது தான் உண்மை. ஸோ இனிமேல் வீடியோ போடுறதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நல்லா விசாரிச்சுட்டு நல்லா இதெல்லாம் 100% ஒரு ஜெனியூவாக, அது 100% இல்லாட்டில் அட்லீஸ்ட் ஒரு 80% ஜெனியூவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் வந்து தயவுசெய்து அப்லோடு பண்ணுறதான் என்னோடய வேண்டுகோள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.